Hi, hello friends, welcome back to our channel Safsti. இன்னைக்கு part 2 டெக்லத்தான் தான் பார்க்க போறோம். உள்ள என்ட்ரி ஆனவுடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜிம் இல்லை, பர்ச்சேசிங் பண்ணுற இடம் தான். ஸோ வந்தவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது த்ரெட்மில், இதெல்லாம் சைக்கிளிங்லாம் இருக்குது. நம்ம வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் டெமோ இங்கே வச்சுருக்காங்க, நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ராடக்ட்டும் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நம்ம ரஞ்சித் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காப்ல. உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான்டா, எழுதுற எழுதுறான். ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிடுவான், ஒபாமாவுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு வீடியோ பாருங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சைத்து சைத்தான் சைக்கிள்ல வருது. பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பால் எட்டலை. இது வந்து கேங் வேலையை நடுவிலே வச்சுருப்பாங்க. ஸோ அது யார் வேணாலும் எடுத்து விளையாடலாம், பட் அங்கேயே வச்சிடணும், இல்லைனா பில் பே பண்ணோம். பாப்பா கேட்டதுனால ஆப்போசிட்டில் எடுத்து கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு ஜாலியாக மேடம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா சேர் வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. இதோட கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஒர்த்தபிள் தான். 300க்கு நான் வாங்கினேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ ப்ரைஸ்னால் லிஸ்ட்டு பார்த்துங்க, நான் பேனரில் காட்டுறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, என்னோடய வெயிட்டே தாங்குது. ஆக்சுவலாக நான் வாங்கும் போது செக் பண்ணேன், நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பாப்பா 3 பேர் அதில் உட்காறோம், அப்பயும் வெயிட் தாங்கும் அது. இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சைக்கிளிங் மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அவனால் நிற்க முடியல, பட் ட்ரை பண்ணுறேன். அவள் அதில் ஏறணுன்னு நான் இப்படி கால் வச்சு ஏறணும்னு சொல்கிறேன், பட் அவங்க வந்து 2 காலையும் வச்சு ஏறினாங்க. சரி, நம்ம கையாலே தள்ளிட்டு போயிடலான்னு தள்ளுறேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் கலெக்ஷனு, வாலிபால் கலெக்ஷனு, ஷெட்டில் கார்க்கு, ஷெட்டில் பேட்டு, அப்புறம் வந்து டென்னிஸ் பேட்டு, டென்னிஸ் பாலு, எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி வாங்கலாம். சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்கும், அதை செக் பண்ணிங்க. ஏற்கனவே நான் முன்னாடியே வந்து ட்ரெஸ் கலெக்ஷனுக்கும் சொல்லியிருப்பேன், ஆஃபர் இருக்கும், அந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அந்த ஆஃபர் எப்போ கொடுப்பாங்கன்றத நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிங்க. கார்ட்லேயும் மேலே தரேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ கலெக்ஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சைக்கிளிங்க்கு ஷூவு, ஸ்போர்ட்ஸ்க்கு ஷூவு, ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, அப்புறம் சைக்கிளிங்கு. நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு சைக்கிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. ப்ரைஸும் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க, வேரியேஷனில் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைக்கிளில் இருக்கும், டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்கும், நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும் சைக்கிளில். சைக்கிளிங் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களுக்கும் இருக்குது சைக்கிளிங்கு. சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு வாட்டர் பாட்டில், டார்ச் லைட்டு, அப்புறம் வந்து நம்ம சைக்கிளிங்க்கு வந்து ஹெல்மெட்டு, நீம் கப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு சைக்கிளுக்கு சேஃப்டியான என்னென்ன வேணுமோ, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நல்லா ஒர்த்தபிள் சைக்கிளும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ப்ரைஸ் வரைக்கும் எக்ஸஸ் தான். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி நான் part 1 வீடியோலே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒர்த்தபிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம அடிக்கடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெக்லத்தான் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பே பண்ணி வாங்குறத விட ஒரே அடியாக பே பண்ணி வாங்கினீங்கன்னா அது லைஃப் வரும். அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் தான் டெக்லத்தானில் இருக்கும். நான் வாங்கின ப்ராடக்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி சைக்கிளிங் பாட்டில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்கும். சைக்கிளிங்லேயே ஃபிட் பண்ணுறது, உங்களுக்கு சைக்கிளிங்கில் வந்து என்னென்ன பண்ணி தரணுமோ அது அங்கேயே இருக்கும், உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. எந்த மாதிரி வேணும்னீங்கனாலும் அதுக்கு பண்ணி தருவாங்க. இது வந்து பெடலிங் மாதிரி பண்ணிட்டு போவாங்கள்ல, அது வீல் கீழே இருக்கும், மேலே வந்து பிளேட் இருக்கும். இப்போ ஒரு பையன் கூட பண்ணுவான் பாருங்கள். ஸோ அது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதோட நேம் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, அதனால் நான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பையன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாப்பா யூஸ் பண்ணது தான் இந்த சைக்கிளிங்கு. அதே மாதிரி இந்த பால் நான் வாங்கி வந்து இது வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் 2 வாங்கியிருக்கேன், ஒன்று எங்கள் மாமனாருக்கு, ஒன்று எங்களுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே நல்லா யூஸாக தான் இருக்குது. கேக்குடா, முடியுமா? முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜிம் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம வந்து வெயிட் லிஃப்டிங்கு, அப்புறம் வந்து
அந்த குத்துவாங்கள அது பேர் என்ன பாக்ஸிங்கு அந்த க்ளவுஸு எனக்கு சம்டைம்ஸ் நிறைய பேர்லாம் தெரியல. அப்புறம் யோகா மேட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் வெரைட்டிஸில் நிறைய. எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா என்ன தம்பி என்னாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த WWF ஒரு பெல்ட்டெல்லாம் போட்டு வருவாங்களா அந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் பட் இது எதுக்காண்டி யூஸ்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம பைக்கு க்ளவுஸு அப்புறம் வந்து சைக்கிளிங் க்ளவுஸு இது வெயிட் லிஃப்ட்டு சொல்லுவாங்களா வெயிட்டு தூக்கிறதுக்கு அதுக்கு என்னால் அசைக்கக்கூட முடியல. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா 15 kg 20 kg 10 kg 5 kg அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ரைஸு வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால். இது வந்து ரோப்பு மேலே ஏறி இறங்கிறதுக்கு அது கிரிப்பாக இருக்கிற ரோப்பு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இது வெயிட் லிஃப்ட் தூக்குற அந்த மிஷினுக்கு வந்து ஹேண்டிலிங் கம்பிங்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கம்பிங்கு அப்புறம் நல்ல ஹைட்டில் ஏறி இறங்கிறதுக்கு க்ரோப்பெல்லாம் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் ப்ளே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பர்ச்சேசிங்கும் பண்ணலாம் ரெண்டு வேலையும் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் பிளேயர் தான். அவருக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ வந்தார்னா இங்கே கண்டிப்பாக விளையாடாமல் போனது நாளே கிடையாது கண்டிப்பாக விளையாட்டு தான் போவார். ஸோ இந்த மாதிரி நீங்களே என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் டெக்லத்தானில். டெக்லத்தானோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா பார்ட் 1 கொடுத்துருப்பேன் அதை செக் பண்ணிங்க. நான் கார்ட்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் மறுபடியும் செக் பண்ணிங்க பார்ட் 1. இது பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் மிஷினு அப்புறம் என்னென்ன ப்ளே பண்ணுறாங்களோ பார்ட் 2 அது மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டலை. ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு ரேட்டோட செக் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அந்த ஸ்கேட்டிங் ஷூ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்குது. இந்த 4 wheel வச்ச மாதிரி அப்புறம் 2 wheel வச்ச மாதிரி அப்புறம் 3 wheel வச்ச மாதிரி இந்த மாதிரி வீல்ஸ் வந்து கவுண்டிங் எக்ஸஸாக இருக்க மாதிரி அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கேட்டிங் ஷூ வெரைட்டிஸ்லாம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எக்ஸசைஸ் பால் வந்து நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் வீடியோவில். இது வந்து சின்ன சைஸ் பால். இது வந்து கிட்ஸுக்கு ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி அப்புறம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இது பால் தனியாக வாங்கணும் அந்த பம்ப் தனியாக வாங்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரைஸ் வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டார்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது அந்த ரன்னிங் ஸ்பீட் இருக்குங்களா அதுதான் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். இது நம்ம ஹேண்ட்லேயும் சுற்றிக்கலாம் அப்போ சார்ஜிங் வந்து ஏறிக்கும் நம்ம லைட் சுற்றலாம். இப்போ பாருங்கள் ஹஸ்பண்ட் சுற்றுறாருல அந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா சார்ஜிங் ஏறிக்கும் நீங்கள் அது லைட்டும் எரியும். இதோட நைஃப் பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிற நைஃபு எனக்கு நைஃப் மட்டும் சர்டிஃபிகேஷனே இல்லை 700-1000 சம்திங் அப்படின்லாம் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் தான். இவங்க கிட்ட மீன் பிடிக்கிற தூண்டில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். எனக்கு மெயினாக வந்து இதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த தூண்டிலில் மாட்டுவோம்ல ஃபிஷ் மாதிரி அப்புறம் நண்டு மாதிரி ஏதாவது புழு மாதிரி பூச்சி மாதிரி அந்த மாதிரிலாம் மாட்டுவாங்கல்ல அந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் போர்ட்டபிளாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி டேபிள் வெரைட்டிஸ் அந்த டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது போர்ட்டபிள் மாதிரி தான். ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆக்குபேட் பண்ணும் அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சேர் வெரைட்டிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து அந்த குட்டி சேர் வாங்கியிருக்கேன் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் நீங்கள் உட்காரும் போது கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ப்ராடக்டில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். க்யூவில் நின்று பே பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆப் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். அதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நடத்துகிற ஆப்ரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆப்ரேஷன். இதில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பைனாகுலர்ஸும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. லாங்கில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம். நாங்கள் சூப்பராக இருந்தது வேறு லெவலில் இருக்குது இந்த குவாலிட்டி. பட் நாங்கள் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இது இருக்கும். நல்ல குவாலிட்டியும் ஒர்த்தாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரெட்மில் வாங்கலான்னு செக் பண்ணி பார்த்தோம். நம்ம வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வெளியே போகிறதுக்கு டைம் இல்லை ஆஃபீஸ் போயிட்டனால. அதனால் த்ரெட்மில் வாங்கலான்னு ரேட் செக் பண்ணும்போது பேசாமல் நம்ம வெளியே ஓடியே உடம்பு குறைச்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு ரேட்டை பார்த்தோடனே. ஸோ பட்டு குவாலிட்டி வைஸ் நான் சொல்லியிருக்கேன் நல்லாவே இருக்கும். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டு ஒர்க் அவுட் பண்ணுற வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 15 kg 10 kg அது பார்க்க வந்து சின்னதாக இருந்தது பட்டு கொஞ்சம் கூட அசைக்க முடியல. இது பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறது காலுக்கு வந்து மசாஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி தான் இருக்கும். வெயிட்லெஸ் தான் இது. நம்ம எங்கே வேணாலும் தூக்கி போடலாம் பாப்பாவே தூக்கி போடுவோம். பட் நம்ம கால் பஞ்சிங் பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய பாப்பா எதுக்காண்டி யூஸ் பண்ணான்னு நீங்கள் பாருங்கள்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் லுக்கு பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்கும், நம்மளுக்கே தூக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட்டு தூக்க முடியாது, வெயிட் வந்து 15 kg 10 kg அந்த மாதிரிலாம் சொன்னேன். பாப்பா தொட்டு பார்த்துட்டு ஓடியா இருந்துட்டா, ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. எனக்கும் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம், இந்த வீடியோ பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய தப்பு என்னவோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டெக்லத்தான்ல என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் இங்கே வந்து மசாஜ், அப்புறம் வந்து சேரு, அப்புறம் எக்ஸசைஸ் பாலு, ட்ரெஸ் கலெக்ஷன் ட்ராக்கு, அப்புறம் வந்து இது ஷட்டில் கார்க்கு, ஷட்டில் பேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். நான் பார்ட் ஒன்னில் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன், பார்ட் டூலேயும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மசாஜ், நான் இது வரைக்கும் வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன், வாங்கி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. பட் இப்போ வரைக்கும் எங்கள் மாமனார் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. பெயின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வைப்ரேட் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் இருக்காது. பட் அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பிளட் கிளாத்லாம் இருந்தால் அது ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வைப்ரேட் ஆகிறது வந்து என்னோடய கையில் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள், லைட்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதில் மோட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், நீங்கள் சார்ஜபிள் போட்டுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தெரியுதுங்களா வைப்ரேஷன் ஆகிறது, இதுதான் நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறது. பட் நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா வெளியே அவுட்டர் சைடில் நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இருக்குது. நீங்கள் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு, இது வாலிபால் விளையாடுறதுக்கு, அப்புறம் வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, எல்லாத்துக்குமே இவங்க கிரவுண்ட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நம்மளுக்கும் வந்து ஒரு கிரவுண்டில் விளையாடுன ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இங்கே டீமோடு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும், நல்லா ஸ்பெண்ட் பண்ணி விளையாட்டு போகலாம். என்னோடய பாப்பாவும் அப்படி தான் விளையாடிட்டுருக்கா அவங்க அப்பாவோட. ஸோ இந்த சேனல் வந்து செஃப்ஸ்ட்ரீ, நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப்